வணக்கம், வணக்கம், நமஸ்காரம். டே டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்ச்செல்வி. அண்ட் ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே சிறப்பா இருக்கேன். பொதுவாக டீ டைம் ரேடியோ ஷோவில் நிறைய முக்கிய செலிப்ரிட்டிஸ் பற்றி பார்ப்போம். அவங்க தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர் இல்லை நடிகையாக இருக்கலாம், இல்லை சிறந்த பாடகர்களாக இருக்கலாம், தமிழ் சினிமாவுக்கு நிறைய பாடல்களை எழுதின கவிஞராக கூட இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. சொல்ல போனால் அவங்களோட வாழ்க்கையை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு கோடான கோடி ரசிகர்களும் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவங்கள பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இல்லையா. ஆல்ரெடி எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் இசைஞானி இளையராஜா அவர்கள், மெல்லிசைமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், பி சுஷிலாம் அவர்களோட ஸ்பெஷல்லாம் பேசி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுட்டு வந்துடுங்க. சரி, இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோவில் யாருடைய ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா த மோஸ்ட் லெஜண்ட் கவிஞரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவரோட பாடல் வரிகளுக்கு மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவரோட பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். த ஒன் அண்ட் ஒன்லி கவி பேரரசு திரு கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம், த கிரேட் லிரிசிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமானே சொல்லலாம்ங்க. இவர் சினிமாக்காக எத்தனை பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால் சும்மா தலையே சுத்தும், அந்த அளவுக்கு கணக்கில்லாத பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. இவரோட பாடல் வரிகளுக்கு சாமானிய மக்களில் இருந்து பெரிய பெரிய திரை பிரபலங்களும் பயங்கர தீவிரமான ஃபேனுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த அளவுக்கு பாடல் வரிகளுக்குள்ளே மூழ்கிடுவார். அவருடைய பாடல் வரிகள் நிறைய பேருக்கு தனிமையில் ஆறுதல் படுத்திருக்கு, கஷ்ட காலத்தில் தோல் கொடுத்துருக்கு. அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி பாடல்கள் எழுதி கொடுப்பாராம். கண்ணதாசன் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, பாடல் எழுதுகிற மூடில் இல்லாமல் போனாலும் டைரக்டர் ஒரு சீன் சொல்கிறாங்களா, அதை மைண்டில் இமேஜின் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் செலவழிப்பாராம். ஒரு அழகான, ஒரு கருத்துள்ள, ஒரு அற்புதமான பாடலுக்கு வரிகள் எழுதி கொடுத்துருவாராம். அப்போ பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காதல் பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான், சந்தோஷ பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான், சோக பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான், தத்துவ பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான், கொண்டாட்ட பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான், சமூக பாடல்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான். இந்த மாதிரி எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரியான பாடலை கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வெறும் கவிஞர் மட்டும் இல்லைங்க, பாடலுக்கு வரிகள் எழுதுறதை தாண்டி அவர் நிறையா ரோலும் ப்ளே பண்ணியிருக்காரு. கவிஞர், பாடலாசிரியர், நாவல் ஆசிரியர், தயாரிப்பாளர், நடிகர்னு பல திறமைகளை கொண்டவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். காலத்தால் அழியாத பல கானங்களையும் பல லட்ச கவிதைகளையும் எழுதினவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்லாமல் பல கருத்துள்ள புத்தகத்தை எழுதி நமக்கு கொடுத்தவர். அவரோட புத்தகத்தெல்லாம் வாசிக்கும்போது வாழ்க்கைனா என்ன, எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட், வாழ்க்கையை வெறுத்து சாவ தேடி போன பல பேருக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்களோட புத்தகம் உதவி பண்ணியிருக்கு. கடைசி நிமிஷத்தில் மனசு மாறி ஒரு தைரியம் வந்து வாழ்க்கையை துணிஞ்சு வாழ்கிறவங்களும் இப்போ வர இருக்கத்தான் செய்கிறாங்க. இயேசு காவியத்தை படித்தவர், அது மட்டும் இல்லாமல் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற ஒரு மாபெரும் காவியத்தையும் படைச்சிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட், மா மேதை கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கணக்கில்லாத நிறைய பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு, கோடான கோடி மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. சொல்ல போனால் இப்போ வர எங்கே பார்த்தாலும் அவருடைய பாடல் ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. காலங்கள் மாறினாலும் நிறைய புது புது கவிஞர்கள் வந்தாலும் அவ்வளவு ஏன், புதுவிதமான இசை வந்தாலும் கண்ணதாசன் அவர்களோட பாடலை அழிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ கருத்துள்ள பாடலாகவும் அவ்வளவு தத்துவம் உள்ள பாடலாக தான் அவர் என்றைக்குமே கொடுப்பாரு. ஒரு பாடலை கேட்கும்போதே கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவருடைய பாடல் அர்த்தமுள்ளதாக இருக்குங்க.
கவிதைக்கு உயிர் கொடுத்த கண்ணதாசன் அவர்கள் ஜூன் 24, 1927 தான் பிறந்திருக்காரு. இந்தியாவிலேயே மிக சிறந்த பாடல் ஆசிரியராகவும் மற்றும் முக்கியமான பாடல் ஆசிரியராகவும் கருதப்படுறாங்க. கவியரசுன்னு நம்ம தமிழுக்கு பெயர் போன சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை தான் சொல்லுவோம். அவருக்கு அப்புறம் தமிழ் மொழியில சிறந்த நவீன தமிழ் கவிஞரா இருக்கிறதுனால கண்ணதாசன் அவர்களுக்கும் அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. அதனாலதான் என்னைக்குமே கண்ணதாசன் அவர்களை கவியரசு கண்ணதாசன் அழைக்கிறாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா. காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற சிறுகூடல் பட்டியில பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா சாத்தாப்பன் செட்டியார், அம்மா விசாலாட்சி. இவருடைய பெற்றோருக்கு 10 குழந்தைகள், அதுல இவரு 8வது குழந்தை. அவருடைய சிறு வயதிலேயே 7000 ரூபாய் கொடுத்து சிகப்பி ஆச்சி அப்படின்றவங்க கண்ணதாசன் அவர்களை தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு எங்க படிச்சாரு, எங்க மேற்படிப்பு முடிச்சாரு, எப்படி இவருக்கு பாடல்கள் எழுதுறதுல ஆர்வம் வந்துச்சு, எப்படி சினிமாக்குள்ள நுழைஞ்சாரு, இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. இது டே டைம் ரேடியோ ஷோல கண்ணதாசன் அவர்களோட ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். வித் மீ ஆர்ஜே தமிழ் செல்வி. பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும். முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும். முன்னம்பிருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் பல மொழிகள் பாடம் பெற வரவே. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் செல்வி. இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோல யாருடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம்னா கவிஞர் கலைஞன், கவிதைக்கு உயிர் கொடுத்தவர், தமிழை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள கவியரசு கண்ணதாசன் அவர்களோட ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையில ஒரு நாள் கண்ணதாசன் அவர்களோட பாடலை கேட்காம அவங்க பொழுத கிடக்கிறது ரொம்பவே கஷ்டமா அப்படின்னு சர்வைவ்ல சொல்றாங்க. நீங்க காலையில எந்திரிச்சு ரேடியோ கேட்கும் போது கண்டிப்பா கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல ஒரு பாடல் ஒலிக்கும். இல்ல ஆபீஸ் போறீங்க, அப்போ பஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பாடலை கேட்கலாம். இல்ல
வேற எங்கேயாவது டீ கடைக்கு போனீங்கன்னா கூட அவருடைய பாடலை கேட்கலாம்ங்க. அந்த அளவுக்கு கண்ணதாசன் அவர்கள் அவருடைய பாடல் மூலமாக நம்மளோட இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு 8வது குழந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கண்ணதாசன் அவர்களோட உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள், 3 சகோதரர்கள். அந்த காலத்திலெல்லாம் ஒரு தம்பதிக்கு 7-8 குழந்தை பிறக்கிறது ரொம்பவே சகஜமான விஷயம். சொல்ல போனா நம்ம தாத்தா பாட்டி கூட அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. அப்போலாம் நிறைய குழந்தை உள்ள தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தத்து கொடுப்பது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்களாம். அப்படிதான் கண்ணதாசன் அவர்களை பழனியப்ப செட்டியார் மற்றும் சிகப்பி ஆச்சிக்கு 7000 ரூபாய் கொடுத்து தத்து கொடுத்தாங்க. அவங்களும் தத்தெடுத்துக்கிட்டாங்க. தத்து பிள்ளை மாதிரி பார்க்காம தாம் பெற்ற பிள்ளையா தான் சிகப்பி ஆச்சி கண்ணதாசன் அவர்களை குழந்தை பருவத்துல வளர்த்தாங்க. அவரை நல்லா பள்ளி படிப்பை படிக்கவும் வச்சாங்க. 8வது வகுப்பு வர சிறுகூடல்பட்டி மற்றும் அமராவதி புதூர்ல தான் பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல நாராயணன் அப்படின்ற பேர்ல வாழ்ந்து வந்தாரு. வெறும் 8வது வகுப்பு வரதான் படிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் பண்ணிய சாதனைகள் பல. நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா படிக்கணும், கல்வி அறிவு அவசியம். ஆனா இது எதுவுமே இல்லாம தான் கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில சாதிச்சிருக்காரு. காரணம், அவருக்கு படிப்பு அறிவை காட்டிலும் அனுபவ அறிவு ரொம்பவே ஜாஸ்தி. அனுபவம் இருந்தனால மட்டுமே வாழ்க்கையில வெற்றியை சுவைச்சிருக்காரு. 4000-க்கும் அதிகமான கவிதைகள், 5000-க்கும் மேற்பட்ட திரையிசை பாடல்கள், நவீனங்கள், கட்டுரைகள்னு பல விஷயத்த படைச்சிருக்காரு. அவரோட சின்ன வயசுலேயே சிறு சிறு கட்டுரைகள் கதைகள்லாம் வாசிப்பதை வழக்கமா வச்சுக்குவாரா. அப்படி வாசிச்சு வாசிச்சு அவருக்குள்ள நம்மளும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதணும், நிறைய கவிதைகள் எழுதணும் அப்படின்ற ஆசை தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கவிதையை எழுத ஆரம்பிச்சாரு. நாட்கள் போக போக அதுவே வழக்கமாகிடுச்சு. 15 வயசுலேயே நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாஸ்ல டாப் ஆக்ட்ரஸா இருக்கிற பல பேரு அவங்களோட ஆரம்ப காலகட்டத்துல நடிக்கணும், பெரிய நடிகனா வரணும் அப்படின்ற ஆசையோட கஷ்டப்பட்டு சென்னைக்கு வருவாங்க. அதுல கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஒருத்தர். என்னதான் அவருக்கு புத்தகம் வாசிக்கிறதுல, கட்டுரை எழுதுறதுல, கதை எழுதுறதுல ஆர்வம் இருந்தாலும் நம்மளும் நடிக்கணும், பெரிய நடிகனா வரணும் அப்படின்ற ஆசை கண்ணதாசன் அவர்களுக்கு இருந்துச்சாம். அவருக்கு 16 வயசு இருக்கும் போது அம்மாவுக்கு தெரியாம சென்னைக்கு போனாரு. சந்திரசேகர் அப்படின்ற ஒரு பேரை தன்னுடைய புனை பெயரா வச்சுக்கிட்டாரு. சினிமால வாய்ப்பு தேட ஆரம்பிச்சாரு. சென்னைக்கு வந்தா பல பேரோட வாழ்க்கையை மாத்தோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு வெற்றியை தரும், சில பேருக்கு வெறும் தோல்வியை மட்டுமே தரும். சொல்ல போனா சென்னையில இருந்தோம்னா வாழ்க்கையோட உண்மையான முகத்தை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அப்படிதான் கண்ணதாசன் அவர்களுக்கும் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடிட்டே இருந்தாரு. ஆனா அவருக்கு கிடைக்கவே இல்லை. அது மூலமா நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு தனியார் நிறுவனத்துல உதவியாளரா வேலை கிடைச்சிச்சு. அந்த வேலை பார்த்துட்டே கதைகளும் எழுதிட்டு இருந்தாரு. அவருக்கு 17 வயது இருக்கும்போது கிரகலட்சுமி அப்படின்ற ஒரு பத்திரிகையில அவருடைய முதல் கவிதையான நிலா ஒளியிலே அப்படின்ற கவிதை வெளியானது. அதுவே அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு, நம்பிக்கையை கொடுத்துச்சு. தன்னம்பிக்கையோடு கதையை இன்னும் தீவிரமா எழுத ஆரம்பிச்சாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தாரு. அவரோட பரிந்துரைனால புதுக்கோட்டையில இருந்து வெளிவந்த திருமகள் அப்படின்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்துல பிழைத்திருத்தினர் வேலைக்காக கேட்டிருந்தாங்க. அந்த வேலைக்காக நேர்முக தேர்வையும் எழுதினாரு. அப்போதான் அந்த பத்திரிகை நிபுணர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கவியரசு அவர்கள் கண்ணதாசன்னு சொன்னாராம். இவருடைய இயற்பெயர் முத்தையா, வளர்ப்பு பெற்றோர்கள் வைத்த பெயர் நாராயணன். சென்னைக்கு வந்தப்போ சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னவரு சடனா பத்திரிகை நிபுணர் கேட்ட உடனே கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாராம். கண்ணதாசன் அப்படின்ற ஒரு பெயர் சாதாரணமா யதார்த்தமா உருவானதுதான். மற்றபடி யாரும் இவருக்கு வைக்கல. இன்னும் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் வரிகள்ல ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வந்துடலாமா? Thank you.
பணியில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா? பணியில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா? இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமியா? இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமியா? பணியில்லாத மார்கையா, படையில்லாத மன்னவரா? இல்லாத மன்னவரா? படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா? பணியில்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா? வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் செல்வி. இன்னைக்கு டி டைம் ரேடியோ ஷோல யாருடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம்னா, கவிஞர் கலைஞன் தனது பாடல் வரிகள் மூலமா தமிழ் மக்களுக்கு ஆறுதல் சொன்ன கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவோட த கிரேட் கவிஞர், பாடலாசிரியர், நாவலாசிரியர்னா அது கவியரசு கண்ணதாசன் ஐயா மட்டும்தான். தமிழ் சினிமாக்குள்ள முத முதலாம் பாட்டு எழுத வரல, நடிக்க தான் ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் சென்னையும் வந்தாரு. அதை தொடர்ந்து அவருக்கு சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம் எழுதவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. வந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால அவரோட கரியரே மாறிடுச்சு. அதனால் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. அவர் பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், எழுதுகிற எழுத்தாக இருக்கட்டும், அவருடைய சிந்தனையாக இருக்கட்டும், அவர் எழுதின கவிதைகள் பாடலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவர் நிறையா படிச்சிருக்கார் போல், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கெலாம் போய் நிறையா டிகிரி வாங்கியிருப்பார் போல் அப்படின்னு தான் நினச்சாங்களாம். ஆனால் அவர் படித்தது என்னவோ வெறும் 8வது வரதா. இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு அனுபவம் அறிவு ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படித்த மேதைகள் பட்டதாரிகள் கண்ணதாசன் அவர்களோட திறமையை பார்த்து வாயடைச்சு போய் நின்னாங்களாம். இன்னும் சொல்ல போனா, கண்ணதாசன் ஐயா ஸ்கூல்ல போய் படிச்ச படிப்பை விட அவரா தானா தேடி போய் படிச்ச இலக்கியங்கள், அறிவை மேம்படுத்த அவர் எடுத்த முயற்சி, அவர் சந்தித்த மனிதர்கள், வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள், இது எல்லாமே தான் அவருடைய வெற்றிக்கு முழு காரணமா இருந்துச்சு. இந்த எல்லா விஷயமும் தான் அவரை ஒரு சிறந்த கவிஞரா, பாடலாசிரியரா,
அதை விட சிறந்த மேடை பேச்சாளராக மாத்தவும் செஞ்சிச்சு. இவருடைய அப்பா அம்மா வச்ச பெயர் முத்தையா. ஆனால் காலப்போக்கில் இவரே கண்ணதாசன்னு மாற்றிக்கிட்டதுனால காலப்போக்கில் அந்த பேர் தான் நின்று பேசிச்சு. பிரபலமும் ஆனார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு. சேரமான் காதலி அப்படின்ற ஒரு சிறந்த வரலாற்று கதையை எழுதியதால இவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிச்சு. கவிஞராக மட்டும் இல்லாமல் தென்றல் திரை, முல்லை, கண்ணதாசன் போன்ற பல இதழ்களை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அவங்கவுங்க பேருக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் பத்திரிகை நிபுணர் டக்குன்னு கேட்டதுனால அவசரத்துக்கு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பேருக்கு பின்னாடியும் பல அர்த்தம் இருக்குது. சில போனால் கண்ணதாசன் ஐயா நான் ஏன் இந்த பேரை வச்சேன்னு ஒரு விளக்கம் கூட கொடுத்துருப்பாரு. கண்ணதாசன் என்றால் கண்ணனுக்கு தாசன் என பொருள் கிடையாதுங்க. அழகான கண்களை பற்றி வர்ணிப்பதும் வர்ணிக்கப்பட்டதை படைப்பதிலும் ஆசை அதிகம். அதனால தான் நான் இந்த பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கவியரசன் கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருப்பாரு. பெருந்தலைவர் காமராஜன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களை புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க. காட்டுக்கு ராஜா சிங்கம், அதே போல கவிதைக்கு ராஜா கவியரசு கண்ணதாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்கள் புகழ்ந்து பேசியிருப்பாரு. பெருந்தலைவரே பாராட்டியிருக்காருன்னா அப்போ அந்த அளவுக்கு கவிதைகள் எழுதுறதுல திறமை மிக்கவர் தாங்க சலனம். வேட்டியோட முனிய புடிச்சுக்கிட்டே நடப்பாராம். அப்படி யோசிச்சாதான் அவருக்கு கவிதை வருமா. இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னு பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கவியரசு கண்ணதாசன் ஐயா செய்யற தொழிலையே தெய்வமா தான் பாப்பாராம். கவிதை எழுதும் போதோ இல்ல சொல்லும் போதோ அவர் கால செருப்பே போட மாட்டாராம். அப்போ பார்த்துக்கோங்க அவர் செய்கிற தொழிலை எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அவரோட கவிதை திறனை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு எழுதுறீங்க? அவர் சொன்ன சுவாரஸ்யமான பதில், நான் பாடல் இந்த அளவுக்கு எழுதுறேன்னா அதுக்கான சக்தி எனக்கு இந்த காவியத்தில் இருந்து தான் கிடச்சிச்சுன்னு அடிக்கடி கம்பராமாயணத்தை பற்றி பெருமையாக பேசுவாராம். இவருக்கு ரொம்ப பிடித்த இலக்கியமும் கம்பராமாயணம் தானாம். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற படமா எடுக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. ஆனா அது எதுவுமே நடக்கல. ஆனா சில காட்சிகளும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எந்த அளவுக்கு தொழில சீரியஸா இருக்காரோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலி டைப்பாம். எல்லாரையும் கேலி கிண்டல் செய்யறதுல வல்லவராம். தான் இறந்து விட்டதாக சொல்லி இவரே எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அழுகையோட பதறி அடிச்சு வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தாங்களா, சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சாராம். இப்படிப்பட்ட சம்பவங்களும் கண்ணதாசன் அவர்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்றத கேட்கும் போது நம்பவே முடியல. கண்ணதாசன் ஐயாவோட கவிதை திறனை பார்த்து ஒரு நாள் இதழுக்கு ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்களாம். இந்திய தேசிய இராணுவம் பற்றி அவர் எழுதினது பத்திரிகை நிபுணரை மெய்சிலிருக்க வச்சுச்சான். உடனே பத்திரிகையின் ஆசிரியராக பணிபுரியவும் ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து திரை ஒளி, சண்டமாருதம், தென்றல், தென்றல் திரை போன்ற பல பத்திரிகையிலையும் வேலை பார்த்திருக்காரு. கண்ணதாசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை அவரே நடத்தினாரு. காலங்கள் போக போக அவருடைய கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், நாவல்கள், நாடகங்கள் வெளிவந்துச்சு. இது மூலமா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா புகழ் பெற்றாரு. எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. இவருடைய கவிதைகள், கதைகள், நாடகங்கள்னு தமிழக மக்களை ரொம்பவே எளிதா கவர ஆரம்பிச்சிச்சு. அவருடைய கவிதைகளை வாசிக்கிறதுக்காகவே தமிழக மக்கள் பத்திரிகைய வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே படிப்படியா முன்னேறின கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு திரைப்படத்துல பாடல் எழுதணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு. அதுக்கான முயற்சியும் செஞ்சுட்டே வந்தாரு. அப்போதான் சண்டமாருதம் பத்திரிகை நிறுத்தப்பட்டுச்சு. மாடர்ன் தியேட்டர்ஸ் கதை பகுதியில் கண்ணதாசன் ஐயாவையும் சேர்த்தாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? கண்ணதாசன் அவர்கள் முத முத எழுதின பாடல் என்ன, அது என்ன படம், இன்னும் என்னென்னலாம் பண்ணாங்க? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் வரிகளில் அருமையான பாடல் காத்துட்டு கேட்டுட்டு வாங்க. மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம்,
ரசிப்பவன் பெயர் காதலன். பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே மாதுளம். பழத்துக்கு பெயர் மாதுளம், பருவத்தில் வரும் மாம்பழம். ரசிப்பவன் பெயர் காதலன், பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மேனியே. கன்னங்களில் மின்னும் திராட்சை பழம், வண்ணகிகள் சிந்தும் கோவை பழம். கண்ணிரண்டில் உள்ள ஆசை பழம், காதல் பழம், அது மாதுளம் பழம். கண்ணதாசன் அவர்களை புகழும்னா சாதாரணமாலாம் முடியாதுங்க. ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கவிஞர், எவ்வளவு கதைகள் எழுதியிருக்காரு. ஏதாவது தமிழ்ல புது வார்த்தை வேணும்னா அவருடைய டிக்ஷனரிய பார்த்தா தாங்க கிடைக்கும். அந்த அளவுக்கு நமக்கு தெரியாத வார்த்தைகளும் அவர் பயன்படுத்துவார். கவியரசு கண்ணதாசன் அவர்களை மேஜிஷியன் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்களாம். அதாவது அவர் மேஜிக் பண்ணி தான் வார்த்தைகள்லாம் கொண்டு வராரு. அவர் எழுதின பாட்டுக்காக இருக்கட்டும், இல்லை கவிதையாக இருக்கட்டும், இல்லை புத்தகங்களாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்தின வார்த்தைகள்லாம் அவ்வளோ மாயாஜாலமாக இருக்கும். அவருடைய கவிதைகளை நம்ம ரீட் பண்ணாலே போதும், நமக்கு நிறையா விஷயம் வார்த்தைகள் தெரிய வரும். அறிவு மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்பவே சின்ன சின்னதாக தான் இருக்குமா, ஆனால் கஷ்டமாக இருக்கும். அந்த சின்ன வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குமா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் அவர் கவிதைகள் எழுதுவாராம். இன்ஃபேக்ட் அவருடைய பாடல்களை கேட்டாலே போதும் எப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலங்காதே மனமே என்ற பாடல் தான் முதல் முதல்ல எழுதின பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் தன்னுடைய கவிதைகள் மூலம் ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையை அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளையும், மனிதன் தன் வாழ்வில் கடக்கும் ஒவ்வொரு நிம்மதியையும் வர்ணிக்கும் விதமாக தான் எல்லா நிகழ்வுகளையும் எழுதியிருப்பாரு. இந்த பாடல் மூலமா படித்த மனுஷங்க முதல் பாமர மக்கள் மனசில் நீங்கா இடத்த புடிச்சிட்டானே சொல்லலாம்ங்க.
கண்ணதாசன் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான கவிஞர் தான். ஏன்னா மனுஷனா பிறந்தா கண்டிப்பா எல்லாருமே ஒரு நாள் இறக்கத்தான் போறோம். மரணத்தை பார்த்து எல்லாருமே பயப்படத்தான் செய்வாங்க. ஆனா கண்ணதாசன் ஐயா தான் இறக்குற 11 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தனக்கான இரங்கல் பாட்டை எழுதியாரு. அந்த பாடல் தான் கர்ணன் படத்துல இடம்பெற்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம். இந்த பாடல்ல அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கண்ணதாசன் ஐயா இந்து மதத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் எங்க கடவுள் தான் ஒசத்தின்னு என்னைக்குமே அவர் வரிகள் எழுதியிருக்க மாட்டாரு. அது சம்பந்தமா கவிதைகளோ இல்ல பாடல்களோ எழுத மாட்டாரு. ஆனா மற்ற மத கடவுளை பத்தி இவரு பாடல்களும் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் ஐயாவுக்கு கம்பரோட செய்யிலும் பாரதியாரோட பாடல்களும் ரொம்பவே பிடிக்குமாம். அதுல அதிகம் ஆர்வம் காட்டி வருவாராம். சொல்ல போனா பாரதியார தன்னோட குருவாவே நினைச்சு மரியாதை செலுத்தி வந்தாராம். கவியரசு கண்ணதாசன் ஐயா நல்லா பாடல்கள் எழுதுவாரு, கவிதைகள் எழுதுவாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அவர் எழுதுற கவிதைகள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்குமாம். ஒரே லைன்ல இல்ல ரெண்டு லைன்ல வர மாதிரி தான் அவருடைய கவிதைகள் இருக்குமாம். ஆனா அவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாரு. கண்ணதாசன் ஐயாவோட தமிழை பார்த்து மெய்சிலிருத்தே போயிடலாம்ங்க. அவருடைய கவிதைகள் மற்றும் அவர் எழுதின பாட்டு எல்லாத்தையுமே எடுத்து வாசிச்சோன்னு வைங்களேன், தமிழ்ல இவ்வளோ வார்த்தைகள் இருக்கா, இப்படிலாம் வார்த்தைகள் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு தமிழ்ல அவர் புலமை வாய்ந்தவர். இவ்வளோ திறமை இருக்கே, அப்ப இவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி போல, ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாரு போல, அதனாலதான் இவரால் இப்படிலாம் எழுத முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா கண்ணதாசன் ஐயா ஒர்க்குக்கு ரொம்ப நேரம்லாம் செலவழிக்க மாட்டாருங்க. மேக்சிமம் அவர் எவ்வளோ நேரத்தை வேலைக்காக ஒதுக்குவாரு அப்படின்னு கேட்டா காலையில ஒரு 2 மணி நேரம், அப்புறம் மாலை நேரத்துல ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதாங்க செலவழிப்பாரு. ஆனா அதுக்குள்ள பல பாடலுக்கு வரிகள் எழுதிடுவாரு. அதுதான் அவர் பண்ண மேஜிக். அவருக்குள்ள அப்படி ஒரு ஸ்பீடு இருக்குமா, டைரக்டர் ஸ்பாட்ல தான் சிச்சுவேஷன் சொல்லுவாங்களாம், 5 நிமிஷம் யோசிப்பாரா, டக்குன்னு பாடலுக்கு வரிகள் கொடுத்துருவாரு. இப்படிதான் 1000 பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. வரிகள்னு சொல்றதை காட்டிலும் அவர் பண்ண சாதனைகள் தாங்க சொல்லணும். எல்லாருக்குமே ஒர்க் பண்றதுக்கு ஒரு மூடு வரும். அவங்க ஒர்க் பண்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாதான் கரெக்டா வேலையை முடிப்பாங்க. அதுக்காக அவங்க என்னென்னமோ வேலை பார்ப்பாங்க. ஆனா கண்ணதாசன் ஐயா கரெக்டா வேலை பார்க்கணும், அவர் வரிகள் எழுதுற மூடுக்கு வரணும் அப்படின்னா பெருசாலாம் பண்ண மாட்டாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். அவரோட வேஷ்டி நுனியை எடுத்து சில நேரம் கையில பிடிச்சிருப்பாரு, சில நேரம் வாயில கடிச்சிட்டே நடப்பாராம். அப்படி அவர் நடந்தாருன்னா கண்ணதாசன் ஐயாக்கு ஐடியா குவிந்த வண்ணங்களா இருக்குமா, எங்கிட்ட இருந்து அந்த வார்த்தைகள்லாம் வரும்னு தெரியாது. ஆனா கடகடன்னு ஸ்பீடா பாடலுக்கு வரிகள் எழுதிடுவாரு. இந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் சாங் கிரியேட் பண்ணியிருக்காரு. கவிதைகளுக்கு அடையாளமாக மாறிய கண்ணதாசன் ஐயா வாழ்க்கையில பல திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு. கதைகள் சம்பந்தமா பெரிய பெரிய ஆட்களோட நட்பு கிடைச்சிச்சு. அப்படிதான் ஒரு கதையின் சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி அவர்களோட நட்பு கிடைச்சிச்சு. ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களா பழகி வந்தாங்க. அதுக்கப்புறமா கண்ணதாசன் ஐயாவுக்கு திராவிட கழகத்தின் மீது அதிகமா ஆர்வம் வந்துச்சு. அரசியல் பத்தின கருத்துக்களையும் கண்ணதாசன் ஐயா வெளிப்படையா தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. சில சமயம் அவருடைய பாடல்கள் மூலமா தெரிவிப்பாரு. அரசியல் சம்பந்த பாடல்களும் எழுதி வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா பத்திரிகையிலிருந்து வெளிவந்து முழுசா திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுத வாய்ப்பு தேட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த பாடலுக்கு முதன் முதலா வரிகள் எழுதினாரு, அந்த பாடல் ஹிட் ஆச்சா இல்லையா, அவருக்கு யாரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் ஐயா வரிகள்ல ஒரு சூப்பர் டூப்பர் பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ,
பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழி மொழி நீ சொல்வது உண்மை. பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேன் என்ற சொல்லென்றும் தேனாகுமோ, என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் செல்வி. இன்னைக்கு டி டைம் ரேடியோ ஷோல கவிதைகளுக்கு பேர் போனவர், தன்னுடைய பாடல் வரிகள் மூலமா பல பேருக்கு ஆறுதல் சொன்னவர், தமிழ் மொழியில இப்படிலாமா வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு இவருடைய கவிதைகள் மூலமா ஆச்சரியப்பட வச்ச த ஒன் அண்ட் ஒன்லி கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் ஐயா தமிழ் சினிமாவில் நிறைய மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பத்திரிகையில் வேலை பார்த்துருக்காரு. சினிமாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் பல பேரோட மனசில் பதிஞ்சாரு. அந்த அளவுக்கு இவருடைய பாடல்கள் நின்று பேசுங்க. பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அந்த வேலையை விட்டுட்டு முழு மூச்சா திரைப்படத்தில் பாடல் எழுதுறதுக்காக வாய்ப்புகள் தேடிட்டு வந்தார். முழு மூச்சா அதுலேயே இறங்கிட்டார். ஜூபிட்டர் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த படம் தான் கல்வனின் காதலி. இந்த படத்தை இயக்கியவர் டைரக்டர் ராம்நாத். அவர் தான் கண்ணதாசன் ஐயாவுக்கு முதன் முதலாக பாடலுக்கு வரிகள் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு. கண்ணதாசன் ஐயா இந்த படத்துக்காக தான் முதன் முதலாக பாடலும் எழுதினார். அந்த ஒரு பாடல் கண்ணதாசன் ஐயா வாழ்க்கையவே மாத்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி கண்ணதாசன் ஐயா எழுதிய முதல் பாடலே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லாருக்குமே கேட்ட உடனே ரொம்பவே பிடிச்சும் போச்சு. யாருக்குமே தெரியாத நிலையில் கண்ணதாசன் ஐயா சினிமாக்குள்ளே கால் பதிச்சாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தமிழ் சினிமாவை தன்னோட ராஜ்யத்தால் ஆண்டு வந்தார். எல்லா டைரக்டர்ஸும் அதிகமாக தேட ஆரம்பித்தாங்க. இவர் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதுனா கண்டிப்பாக அந்த பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அந்த பாடலை வச்சு கண்டிப்பாக படமும் ஹிட் ஆகும்னு எல்லா இயக்குநர்களும் கண்ணதாசன் ஐயாவுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தாங்க. அதே அளவுக்கு தமிழக மக்களும் கண்ணதாசன் ஐயாவை கொண்டாட ஆரம்பித்தாங்க. கவிஞர், பாடலாசிரியர், அரசியல்வாதி, திரைப்பட தயாரிப்பாளர், இலக்கிய ஆசிரியர்னு பல ஆளுமை திறனை வெளிப்படுத்தி வந்தார். அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இசை மாமேதையா போற்றப்பட்ட பல இசையமைப்பாளர்கள் கண்ணதாசன் ஐயா வரிகளில் நம்மளும் பாடல் இயக்குறோம், அந்த பாடல் வெளிவந்து மக்களுக்கும் பிடிக்குது,
வெற்றியும் அடையுது அப்படின்ற விஷயத்தை நினைச்சு பெருமைப்பட ஆரம்பிச்சாங்க. 1950 கண்ணதாசன் ஐயா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கண்ணதாசன் ஐயாவுக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி பெயர் பொன்னழகி என்ற பொன்னம்மா. இவர்களுக்கு கண்மணி சுப்பு, கலைவாணன், ராமசாமி, வெங்கடாச்சலம்னு 4 மகன்களும், அலமேலு, வானம்மை, விசாலாட்சி ஆகிய 3 மகள்களும் உள்ளனர். விசாலாட்சி அப்படின்ற பெயர் கண்ணதாசன் ஐயாவோட தாயாரின் பெயர். ஒரு சென்டிமெண்டா அம்மா பெயர் தான் பொண்ணுக்கும் வச்சிருக்காரு. ஆக முதல் மனைவிக்கு மொத்தம் 7 குழந்தைகள். இரண்டாவது மனைவி பார்வதிக்கு காந்தி கண்ணதாசன், கமல், அண்ணாதுரை, கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீனிவாசன் ஆகிய 5 மகன்களும், ரேவதி, கலைச்செல்வி என 2 மகள்களும் உள்ளனர். மொத்தம் இரண்டாவது மனைவி பார்வதிக்கும் 7 குழந்தைகள் பிறந்தாங்க. இரண்டாவது மனைவிக்கு பிறந்த காந்தி கண்ணதாசன் தான் இப்போ கண்ணதாசன் பதிப்பகத்தோட உரிமையாளராகவும் இருக்காங்க. அதை தொடர்ந்து 3வது மனைவி புலவர் வள்ளியம்மைக்கு விஷாலி அப்படின்ற ஒரே ஒரு மகள் தாங்க. கண்ணதாசன் ஐயா இறந்த சமயத்துல விஷாலிக்கு வெறும் 4 வயது தான். விஷாலி வளர்ந்து பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் சினிமாவிலையும் தொலைக்காட்சி தொடரிலும் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி விஷாலி மேடை பேச்சாளரும் கூட. 3 மனைவிகள், 15 பிள்ளைகள்னு ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்து வந்திருக்காரு கண்ணதாசன் ஐயா. பின்னாடி தன்னோட வாழ்க்கையை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கை வரலாற்ற வனவாசம் அப்படின்ற ஒரு புத்தகமா எழுதியும் வச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை படிச்சுதான் பல பேரு கண்ணதாசன் ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்ணதாசன் ஐயாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும், வரிகள் எழுதுற மூடுல இல்லைனாலும், ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாருனா ஒரு பாட்டை எழுதி முடிச்சிருவாரு. ஆனா அதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, என்னதான் டைரக்டர் ஸ்பாட்டோட சீனையும் சிச்சுவேஷனையும் சொன்னாலும், கண்ணதாசன் ஐயா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதுக்கேத்த மாதிரிதான் பாடல் வரிகள் எழுதுவாராம். அது அப்படியே கரெக்டாவும் மேட்ச் ஆகிடுமாம். அவர் எழுதின முக்காவாசி பாடல்கள்ல கண்ணதாசன் ஐயாவோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாரு. கடைசியில இயக்குநர்களும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களாம். கண்ணதாசன் ஐயாவோட பாடல்கள் தமிழக மக்களுக்கு கஷ்ட காலத்துல ஆறுதலாகவும், துயரத்தை தீக்கிற ஒரு மருந்தாகவும், தோல்வியடைந்த நிலையில பலருக்கும் உத்வேகம் கொடுக்கிற ஒரு சக்தியாகவும் தாங்க கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல தீவிரமா இறங்கிய கண்ணதாசன் அவர்கள் ஒரு முக்கிய பங்காக உருவெடுத்தாரு. 1949 திமுக கட்சியில அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. ஆரம்ப காலத்துல திமுக கட்சியின் முக்கிய தலைவராகவும் பணிபுரிஞ்சாரு. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமான்னு வாழ்க்கையில ரொம்பவே பிஸியா இருந்தாரு. அதுக்கப்புறமா 1960-1961 காலகட்டத்துல திமுக கட்சியில இருந்து விலகி காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. அங்க கொஞ்ச நாள் கட்சியின் முக்கிய தலைவராகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில இருந்தும் விலகி வெளியே வந்து, அரசியலுக்கும் நமக்கும் ஒத்தே வராது, அரசியல் வேணா, நம்ம பழைய மாதிரி சினிமா பாடலுக்கு வரிகள் மட்டுமே எழுதலாம்னு முற்றிலுமாக அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தாரு கண்ணதாசன் ஐயா. இன்னும் கண்ணதாசன் ஐயா திரைத்துறையில பண்ண நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் ஐயா வரிகள்ல ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாம கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். பெண்ணிலே கலந்ததென்று எண்ணுகின்ற நீ
புத வண்ணத்தில் மந்திரம் போடட்டுமா, சித்திர சிற்பத்தின் அற்புத வண்ணத்தில் மந்திரம் போடட்டுமா, பத்தினி தெய்வம் கண்ணகி என்றே காவியம் பாடட்டுமா. வந்து மிக்க மாப்பிள்ளைக்கு என்னை கண்ட பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது, நான் வணங்கும் தெய்வம் இது, நான் வணங்கும் தெய்வம் இது. மைவழியும் கண்களிலே இன்ப வெள்ளோட்டம், மங்கையுடன் சங்கமத்தில் இன்று கொண்டாட்டம். மங்கையர் கண்ணியின் சந்நிதி என்பது என்னென்று கூறட்டுமா, மங்கையர் கண்ணியின் சந்நிதி என்பது என்னென்று கூறட்டுமா, மங்கள மங்கை குங்குமம் கொண்ட அறியை காட்டட்டுமா. அன்பு மிக்க மாப்பிள்ளைக்கு என்னை தந்த பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது, நான் வணங்கும் தெய்வம் இது, நான் வணங்கும் தெய்வம். வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ் செல்வி. எனக்கு டிடிஎம் ரேடியோ ஷோல கவிதைகளின் மன்னன், பாடல்களின் வரிகள் மூலமா பல லட்சம் மக்களுக்கு ஆறுதல் சொன்ன, கஷ்ட காலத்தில் கண்ணீரை துடைத்த நீங்கா, துயரத்தில் இருந்து தனது பாடல்கள் மூலமா அனைவரையும் சந்தோஷப்படுத்திய கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணதாசன் ஐயா அவர்களை பத்தி பேசிட்டே போலாம். சொல்ல போனா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம்ங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே இயல்பானவர். பொதுவாகவே ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கையில அதாவது பர்சனலா நிறைய ஏற்றம் இறக்கம் இருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும், பல பிரச்சனைகளை கடந்து தான் அவங்க சினிமாக்குள்ளே நடிக்கவே வருவாங்க. சில போனால் அவங்க சினிமாக்குள்ளே வரும்போது முகமூடி போட்டுட்டு தான் வருவாங்க போல, அந்தளவுக்கு அவங்களோட பர்சனல் விஷயத்த ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க. அதனாலேயே மற்ற ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும் அந்த செலிபிரிட்டியை தூக்கி கொண்டாடுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பாடினாங்க, நல்லா ஆடினாங்க, நல்லா நடித்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வகையில் கண்ணதாசன் ஐயா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. அவருக்குன்னு எப்பயுமே அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பெருசாக ப்ரைவசியே இல்லை. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லுவாராம். அவர் எப்பயுமே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை ரகசியமாக காமிச்சதே இல்லையா, எப்படியும் மக்களுக்கு தெரியப்படுத்திடுவாராம், அதையும் டைரக்டாலாம் சொல்ல மாட்டாராம். அவர் எழுதுகிற பாடல்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமான இல்லை கவலைப்பட்டு ஒரு பாடல் எழுதுறாருன்னா அவரோட வாழ்க்கையில் ஏதோ கஷ்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. கண்ணதாசன் ஐயாவோட வாழ்க்கையில் ஒளிவு மறைவே இல்லைங்க. அவரை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவே வெளிப்படையாக இருப்பார். அது அவருடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அவருடைய குடிப்பழக்கமாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்கள் பற்றின விஷயமா இருக்கட்டும், இல்லை பொழுதுபோக்குக்காக அவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், எதையுமே அவர் மறைச்சதே இல்லை. அவ்வளோ கேஷுவலாக தான் இருப்பார். சொல்லப்போனால் அதை பற்றி ஓப்பனாக ஒரு பாடல்லையே எழுதியிருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அது எந்த பாடல்னா, ரத்த திலகம் படத்துக்காக கே வி மகாதேவன் அவர்களோட இசையில் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடின பாடல் தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. இந்த பாடலை கேட்டால் போதும் கண்ணதாசன் ஐயா எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான மனுஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வரிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் பாட்டோட ராகமும் முக்கியம். ரெண்டுமே நல்லா வந்தால் தான் அந்த பாடல் ஹிட் ஆகும். அந்த மாதிரி கண்ணதாசன் ஐயா வரிகள் எழுதி அதுக்கு மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சா அந்த பாடல் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரெண்டு பேருக்கும் இடையில அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமாம். சொல்ல போனால் ரெண்டு பேருமே ஒரே நாளில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரெண்டு பேருமே June 24 தாங்க பிறந்தாங்க. ஆனால் கண்ணதாசன் ஐயா 1927 பிறந்தாரு, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா 1928 பிறந்தாரு. அவ்வளோதாங்க வித்தியாசம். அதனாலவோ என்னன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குமா, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்ன டேஸ்ட்ல பாடல் எதிர்பார்க்குறாரோ அதை புரிஞ்சுட்டு அப்படியே அவருக்கு பிடிச்ச மாதிரி பாடலுக்கு வரிகளை எழுதி கொடுத்துருவாராம் கவிஞர் கண்ணதாசன் ஐயா. கண்ணதாசன் ஐயா பாடலுக்கு வரிகள் எழுதி
அந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைச்சு வெளிவந்தா போதும், சந்தேகமே இல்லை கண்டிப்பா அந்த பாடல் வேற லெவல் ஹிட் அடிக்கும். த பெஸ்ட் எவர்கிரீன் காம்போவா வளம் வந்தாங்க. இவங்களுடைய கூட்டணியை மக்கள் பெரிய அளவில் வரவேற்கவும் செஞ்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிய சாதனைகள் பல, மேஜிக்கும் பல. இவங்களோட படைப்புகளில் பாடல்களும் நிறைய வந்திருக்கு. அண்ட் எல்லாமே அதிரி புதிரி வெற்றியை தாங்க கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு ஓவரால் கண்ணதாசன் ஐயா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு லெஜெண்டோட வாழ்க்கை வரலாற உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பாட் பத்தாது. இன்னும் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய லெஜெண்டோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பார்ட் டூ வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தான் டாடா பாய் பாய், டேக் கேர் அண்ட் சீ யூ. சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே தமிழ் செல்வி.